ஹே கைஸ் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டிவை நான் உங்க எம்ஜே இப்ப நான் பாக்க போறது வேற லெவல் ஃபன் இருக்கிற கூடு விட்டு கூடு போயிடுற ஒரு படம் இந்த படத்துல வர ஹீரோ ஒரு யூஎஃப் ஃபைட்டர் ஹீரோயின் அந்த ஊர்லயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரிப்போர்ட்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட்னால இவங்க உடம்பு வந்து கூடுவிட்டு கூடு பாஞ்சிருது இப்ப பொண்ணோட ஆத்மா பையன் உடம்புலையும் பையனோட ஆத்மா பொண்ணு உடம்புலையும் இருந்தா அது எப்படி இருக்கும் அதுல இன்னும் கொஞ்சம் வேற லெவல் ஃபன் ஆட் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும் படம் அந்த மாதிரி தரமான ஒரு படம் இந்த படம் பார்க்கும் போதுல நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்த படம் பார்த்து பார்த்து அந்த அளவுக்கு சிரிச்சேன் இப்படிப்பட்ட தரமான படம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆன நவர் சே டை படத்தை ஓப்பன் பண்ண உடனே நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ வேற யாரும் கிடையாது யூஎஃப்சி ஃபைட்டர் இப்போ இப்ப ஹீரோ சமம் ஆக்ரோஷமா சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கான் அவனுக்கு ஆப்போசிட்ல ஆனா இவனுக்கு வர கோவத்துக்கும் இவனோட சைஸுக்கும் சம்பந்தமே இல்ல அந்த அளவுக்கு ஓவரா கோவப்படுறான் எவ்வளவு கோவப்படுறான் பாருங்க அப்படியே உருன்றான் அப்படி முறைக்குறான் இவன் ஹீரோவை நான் அவனை சாவடிச்சிருவான அந்த லெவலுக்கு முறைக்கிறான் ஆனா இவனால ஹீரோ தொட முடியல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற டைம்ல அந்த நோஞ்சா ஹீரோ நாக் அவுட் பண்றதுக்காக அப்படி காலால கிக் பண்ணுவான் ஆனா ஹீரோ அவனை குடிச்சிருவான் அப்ப நோஞ்சாவும்

இந்த நோன் ஜாக்கெட் அடி வாங்கி நான் நாக் அவுட் ஆனா என்ன மத்த எல்லாருமே ரொம்ப கேலமா பாப்பாங்க சோ அதுக்கு எனக்கு பத்தாயிரம் தேவைப்படுது அதிகமா அப்படி சொல்லும்போது போது இப்ப அம்மா அதெல்லாம் தர முடியாதுடா நம்ம டீல் என்ன பேசணும் அதுபடி நீ நட அப்படி சொல்லும்போது போது அப்ப ஹீரோ அப்படியா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நோன் போட்டு அடி எண்ணு அடிக்கிறான் இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அம்மாவோட கண்ணுல ரத்த கண்ணீர் வராத குறைய அவங்க அம்மா அழுகுறாங்க அப்ப ஹீரோ நான் அம்மாட்ட சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அந்த நோஞ்சம் அடிக்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவனோட முட்டியை வச்சு இவனே வந்து மூஞ்சி அடிச்சுக்கிட்டு நாக் அவுட் ஆகிற மாதிரி ஆகிக்கிறான் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நான் நோஞ்சம் ஜெஸ்டான் ஹீரோ தோத்துட்டான் அதுக்கப்புறம் நோஞ்ச விடாமா உள்ள வந்து என் பையன் ஜேஸ்டா என் பையன் ஜேஸ்டான்னு சொல்லிட்டு செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஃபைட்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாங்குன்ற ஒருத்தவன் கால் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த மாதிரி யூஎஃப் கேட ஓப்பனிங் செரமனி இனிதான் நடக்குது வரல அப்படின்னு கேட்கும் உடனே ஹீரோ ஐயோ இனிதான் நடக்குதா தோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டு இருக்கான் அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை என்ன காமிக்கிறாங்க ஹீரோயின் அந்த ஊர்லயே செம்ம ஃபேமஸான ஆன ரிப்போர்ட்டர் அவகிட்ட நிறைய அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு இந்த ஸ்டோரி பண்ணலாமா அந்த ஸ்டோரி பண்ணலாமா வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டு நேருக்குறாங்க ஆனா ஹீரோயின் எல்லாத்துக்கும் செம்ம பிஸியா எல்லாத்துக்குமே அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்க எல்லாம் எங்கே போகுது நம்ம பாத்துக்கலாம்

ஹீரோ வந்து யூலிங்ல எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அவன் அசால்கிட்ட தோக்கிட்டு போயிருவான் அவன் நம்பர் ஒன்ல இருந்தா அவன் பெரிய பெரியா என்ன தான் நம்பர் ஒன் இருந்தாலும் நான் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப ஹீரோயின் அவங்ககிட்ட மூணு வருஷத்து முன்னாடி நீங்க நீலிங் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ இந்த வாட்டி நான் ஜெயிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறீங்க அந்த விஷயம் இல்லையா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வி கேட்டோன்னு ஹீரோ என்ன ஆன்சர் சொல்லலாம் சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ சடனா ஹீரோ கோவப்பட்டு எவ்வளவு தைரியம் நீ என்கிட்ட இந்த மாதிரி கேட்பா யார் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா வந்தான் மூன்று உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம் ஹூலிங் உள்ளான் ஹீரோ கிட்ட இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தா கேக்கும் போது தலை உங்களை எதுவுமே சொல்லல இந்த ரிப்போர்ட் தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா அவ்வளவுதான் சண்டை கூப்பிட்டு இருக்கா நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த யூலிங் சொல்றான் அவ வேற யாரும் கிடையாது நான் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஹீரோவோட மூஞ்சு பாக்கணுமே ஐயோ தேவையில்லாம அந்த வாயை கொடுத்துட்டுமோ சமாளிப்போம் தலை ஒண்ணுமே இல்ல சிரிச்சா எடுத்துக்காதீங்க அக்கா கிட்ட சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தேன் அக்கா அதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்காதீங்க சும்மா நான் பேசிட்டு இருந்தேன் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க நான் கிளம்புற அப்படி சொல்லும்போது உடனே அந்த யூலிங் ஹீரோவை பார்த்து நான் உடச்ச கை சரியா அடிச்சு போல இருக்கு திருப்பி ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும் ஐயோ தலை நான் சும்மா பேச்சு மட்டும் தான் மத்தபடி ஒண்ணுமே கிடையாது நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி வச்சிருக்கேன் நம்மளும் அப்படியே பத்தியா கொலை கொலை கொலன்னு இருக்கு பத்தியே கை வந்து சீக்கு வந்து கோடிமா ஆடிட்டு இருக்கு அதனால என்ன பண்றேன் நான் இங்கே வந்து கிளம்பி அப்படி சொல்லி அங்கே வந்து கிளம்பி போயிடறான் அப்படியே அந்த பிளேஸ்ல வந்து வெளியே வந்து டிரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே டாங் வந்து மீட் பண்றான் டாங் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் நல்லா டீல் பேசி முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் நாலு மேட்ச் நீ செம்மையா ஜெயிக்கிற அஞ்சாவது மேட்ச் நீ தோக்கற நீ அஞ்சு மேட்ச் ஜெயிக்கும் போது எல்லா பணத்தையும் உங்களை கட்டுவாங்க அந்த டைம் நம்ம கூட கான்ட்ராக்ட் போட்டவங்க அமௌண்ட் அழிட்டு போயினே இருப்பான் ஸோ இதை நம்ம டீல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஹீரோயின் ஏதோ கால் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்க்கு வெளியே வந்து பேசிட்டு இருப்பா அப்போ இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுருவா இவங்க இவங்க கேட்டது மட்டும் இல்லாம ஒரு ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரெக்கார்டர் கீழே ஊந்துடும் இப்படி கீழே ஓடுறது ரெண்டு பேரும் பாக்குறாங்க பார்த்துட்டு இது என்ன வித்தியாசமா இருக்கு இது யார் கீழே போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படி கீழே இறங்கி வந்து அந்த ரெக்கார்டர் என்னோட தான் என்கிட்ட குரான் சொல்லிட்டு வாங்கிட்டு போறான் இது வரைக்குமே அவங்களுக்கு ரெக்கார்டரா இல்லையான்னு சொல்லிட்டு அது தெரிய தெரியாது ஆனா ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் புரியுது அது ரெக்கார்டர் உடனே ஹீரோ என்ன பண்றான் ஏய் ஒழுங்கு மாதிரி தான் அந்த ரெக்கார்டர் கொடுத்துருக்கு இல்லைன்னா அவன் தான் சொல்லிட்டு அவளை திட்டம் போது அப்போ டாங் கிட்ட டேய் அவனோட பொண்ணு அவளை போய் திட்டுறா அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே ஹீரோ என்ன உனக்கு ஒரு பொண்ணுதா இதுக்கு முன்னாடி இதை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அப்ப ஹீரோயினடாப்பா அவகிட்ட வந்து ஏமா நாங்க பேசுற ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டியா நாங்க நாலு பேர் லஞ்சம் கொடுக்க போது ரெக்கார்ட் பண்ணிட்டே அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் இன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் பேசுங்க பேசுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா உடனே அவங்க அப்பா நான் பண்றாரு ஐயோ நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு வாயை முடிட்டு அப்படியே போறான் அப்ப ஹீரோ ஹீரோயின் வந்து மேடம் தயவு செய்து அந்த ரெக்கார்டர் கொடுத்துறீங்களா அதுதான் எங்க லைஃப் நீங்க மட்டும் இதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா என் மானமே போயிடும் தயவு செய்து அந்த ரெக்கார்டர் கொடுங்க அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோயின் உன்னெல்லாம் சும்மா விட முடியாது நீ இந்த மாதிரி அடிக்கடி சீட்டிங் பண்ணிட்டு இருக்கல இத உடனே பப்ளிஷ் பண்ணப் போறா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ ரெக்கார்டரை அவகிட்ட இருந்து புடுங்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் பாட்டுன்னு அந்த ஸ்டெப் வழியா மேல போயிட்டே இருக்கான் ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ பின்னாடி போறான் ரெண்டு பேரும் சேர்ந்து மொட்டை மாடி போய் நிற்கிறாங்க எப்பவுமே பெரிய பெரிய பில்டிங் மேல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஒழுங்கா அந்த ரெக்கார்டை கொடுத்துரு இல்லைன்னா உனக்கு சும்மா ஓட மாட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட காலு ஸ்லிப் ஆகுறதுனால ஹீரோ எகிரி பிடிக்கிறான் எகிரி பிடிக்கும் போது அவனுக்கு ஸ்லிப் ஆகுறதுனால ரெண்டு பேரும் தண்ணியில விழுறாங்க தண்ணியில விழுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மேல கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படியே கீழே விழுறாங்க அந்த டைம் பார்த்து இடி இடிக்குது அந்த இடி கரெக்டா வந்து இவங்க மேலயும் படுது அப்ப இவங்க ரெண்டு பேரும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே துடிச்சு வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை டைட்டில் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்த

சொன்னா ஹீரோ இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு புரியாது கன்ஃபியூஷன் ஆகும் இல்லனா இந்த படம் பார்க்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகவே இருக்கும் இப்ப நான் ஹீரோ சொல்லும் போது நீங்க ஹீரோவை பார்க்க கூடாது ஹீரோயினை பார்க்கணும் அதே மாதிரி நான் ஹீரோயின் சொல்லும் போது நீங்க ஹீரோயினை பார்க்க கூடாது ஹீரோவை பார்க்கணும் சோ இதுக்கு அப்புறம் நான் இப்படிதான் சொல்ல போறேன் அதனால யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இந்த மூவியை நான் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிங்க இப்படி ஹீரோ கத்துன உடனே உடனே ஹீலிங் அவங்க கிட்ட வந்து சின்ன குட்டியில கொஞ்சம் கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ யார் பத்திர சின்னது சொன்னா நீ தண்ட சின்ன பையன் உனக்கு எல்லாமே சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றான் இதை கேட்டோம் ஈவ்லிங் சமோசாக்காய் என்னமா இப்படி சொல்லிட்டு எனக்கு என்ன சின்னதாவா அப்படி சொல்றான் அப்ப ஹீரோ அவன்கிட்ட நான் உனக்கு சொன்னாலும் புரியாதுடா தயவு செய்து அப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்தையுமே நான் முதல்ல மாசியோ பார்க்க போற அப்படின்னு சொல்றான் மாசியோ யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட பேரு தான் இப்படியே ஹீரோ வெளியே வந்து தேடி இருக்கும்போது அப்ப ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோயின் சம்ம கம்பெடி ஓடி வந்து இருக்கா அப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு கத்துறா ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் உடம்ப திருப்பி குடுறா என் உடம்ப திருப்பி குடுறா என்னடா பண்ற என் உடம்ப திருப்பி குடுற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா இதே வந்து ஹீரோவும் பண்றான் என் உடம்ப திருப்பி கொடு என் உடம்ப திருப்பி குடுன்னு இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற ஈவ்னிங் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நீ என்னடா நான் கட்டிப்புற பொண்ணு ஏதோ பண்ணிட்டு சொல்லி அவன் அடிக்கிறதுக்காக வரான் அப்ப ஹீரோயின் யூலிங்க பார்த்து நான் தண்டா மாஷியோ அவ கிடையாது சொல்லிட்டு கத்துறான் இதனால கோவப்பட்ட யூலிங் அவளை போட்டு அடிக்கிறான் அதுக்கு ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சீக்கிரட் விஷயத்த சொல்லும் போது அப்ப யூலிங் ஹீரோவை பார்த்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள சீக்கிரட் விஷயத்த இவங்கிட்ட எப்படி சொன்னா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறான் அப்ப ஹீரோ அவனை தள்ளி விட்டுட்டு நீ ஒழுங்கா இங்கிருந்து போடா என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொல்றான் உடனே அதுக்கு யூலிங் எது என்ன போ சொல்றியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன போ சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சைலண்ட் ஆகி தயவு செய்து இங்கிருந்து போடா என தனியா விடுறா அப்படின்னு சொல்லும்போது போது இதை யூலிங் புரிஞ்சுக்கிறான் சரி ஓகே தனியா இருன்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனியா வந்து பேசிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக விழுந்தோம் அந்த டைம் ஒரு இடி இருச்சு அதனாலதான் நம்மளுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல ரெண்டு செக்யூரிட்டிஸ் வந்து கையில ஷாக் கன் எடுத்து போறாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கு ஐடியா வந்துருச்சு உடனே என்ன பண்றாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மேல இருக்க ஸ்விம்மிங் பூல் போறாங்க அப்போ அவங்க கையில நிறைய ஷாக் கன் இருக்கு அதை எடுத்து ஹீரோ இது எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு அவனுக்கே குத்தி பாக்க உடனே மயக்கம் போட்டு விடுறான் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோ வைக்கிறா அதனால ஹீரோயின் கடற்கரன் துடிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிறைய வாட்டி ட்ரை பண்றாங்க ஆனா இவங்களால இவங்களோட உடம்பு மாத்திக்கவே முடியல அப்புறம் ஹீரோயின் என்னெல்லாம் முடியாது சாமி இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு போன் வருது அந்த ஃபோன் எடுத்து பேசும்போது ஹீரோனோட அப்பா தான் பேசுறது அப்ப ஹீரோ கிட்ட நான் உடனே மீட் பண்ணுவோம் சொல்லும் போது நைட் ரெண்டு பேருமே ஹீரோயினோட அப்பா மீட் பண்றாங்க சாப்பிட்டு இருக்கும்போது டாங் ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன பைத்தி ஷாக் ஷாக்கடினால உனக்கு ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் உப்பாவை திட்ட ஆரம்பிக்கிறா இதனால டாங் வந்து யாரோட திட்டுற என்னைய பெரிய அவ்வளவு பேர் அடிக்க வரா அந்த டைம் ஹீரோ டாங்க அப்பா கொஞ்சம் கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்றா இது கேட்ட உடனே டாங் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான் என் பொண்ணு என் அப்பான்னு சொல்லி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்பதான் பொண்ணு வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான் பரவாயில்ல நான் சாவத்துக்கு மாதிரி என் பொண்ணு அப்பான்னு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்றா அதுக்கு டாங் அப்படியா அப்ப நான் கேட்கற கொஸ்டின் எல்லாம் பதில் சொல்லு நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன பிடிச்ச ஆக்ட்ரஸ் என்ன பிடிச்ச ட்ரெஸ் என்ன எல்லாத்தையுமே கேட்டு இருக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஹீரோ கரெக்ட் ஆன்சர் சொல்றான் ஹீரோயின் வந்து ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறா அப்போ அவங்க அப்பா சொல்றாரு பாத்தியா என் பொண்ணுக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியுது என் பொண்ணு தான் என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ கிடையாது என் பொண்ணு தான் எனக்கு பெஸ்ட் நீ வந்து போய் சொல்ற ஒழுங்கா டோர்னமெண்ட் ரெடி ஆகும் உனக்கு ஆக்சன் ஆனதுனால ஒன் வீக் காம்படிஷன் போஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க சோ அந்த ஒன் வீக் ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்றான் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிரு ஹீரோயின் அவங்க அப்பா திட்டார்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோச்சிட்டு வரும்போது அப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ தயவு செய்து நீ அந்த காம்படிஷனில் கலந்துரு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்படிஷன் நான் ஜெயிச்சே அவன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் எது நீ இந்த மாதிரி காசு கொடுத்து வின் பண்ண ட்ரை பண்ணுறி அதுவா என்னெல்லாம் ஒன்று நடிக்க முடியாது நான் எதுக்கு நடிக்கணும் எனக்கு மேலே டயர்டாக இருக்கு நான் போய் குளிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ குளிக்க போறியா குளிக்கும் போது என் உடம்பு கிடம்பு பார்த்தா உனக்கு அவ்வளோதான் சொல்கிறான் அதுக்கு ஹீரோயின் அதே தாண்டா உனக்கும் குளிக்கும் என் உடம்பு கிடம்பு பார்த்த உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குளிக்கத்துக்கு போறாங்க இப்போ ரெண்டு பேரும் குளிக்க முடியும் அவங்க பார்க்க கூட நினைக்கிறாங்க ஆனா கன்றாவை எல்லாத்தையும் பார்த்துனே இருக்காங்க குளிச்சு முடிச்ச உடனே ஹீரோயின் அவர் ட்ரெஸ் எடுத்து போட்டு பாக்குற எல்லா ட்ரெஸ்ஸுமே குட்டி குட்டியா இருக்கு அப்ப ஹீரோக்கு கால் பண்ணி என்னடா உடம்பு இது ரொம்ப பெருசா வச்சிருக்க எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆக மாட்டேங்குது இவ்வளவு கேவலமா வச்சிருக்க உங்க உடம்பு எனக்கு பிடிக்கவே இல்லை வந்து எடுத்துக்கூட அப்படின்னு சொல்றான் இதே டைம் ஹீரோ இதுதான்டா தாண்டா சான்ஸ்ன்னு பொண்ணுங்க எல்லாம் வந்து குளிக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க செம்மையா என்ஜாய் பண்றான் கூத்து அடிக்கிறான் வேற லெவல் ஃபன் பண்றான் அவன் பொண்ணா மாறினதுக்கு அவனால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றான் இப்படி அந்த இடத்துல குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் இருக்கா இதை பார்த்த உடனே ஹீரோ ஓடும் போது அவனோட தலையில பேன

பேசுன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறான் அப்ப ஹீரோயின் டாப்ல எதுவுமே போடாத பார்க்குறான் உடனே என்ன பண்ணுறா ஹீரோயின் ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் துண்டு அவுத்துட்டு இப்போ ஒழுங்கா கட்டுறா அவனை பார்த்து உடனே ஹீரோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான் அதுக்காக அவன் இதுதான் சான்ஸ்ன்னு என்ன மறந்துட்டியா நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் செல்ல குட்டி வா அப்படின்னு சொல்லி அவனை கட்டுப்பிடிக்கிறான் அப்ப ஹீரோ நீ யாரா ஏமாள படுக்கிற அப்படின்னு கேட்கும்போது இது நம்ம வீடு நான் உன்னோட ஹஸ்பண்ட் இது கூட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக வரான் அந்த டைம் திருப்பி யாரோ டோர் தட்டுறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா யூலிங் டர்லிங் கதை தர நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட அவன் ஐயோ அவன் ஆள் வந்துட்டானா அவன் பெரிய பாக்ஸர் ஆச்சு நான் ஒளிஞ்சு

என்ன பண்ண உன் அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்ப ஹீரோக்கு செம்ம ஐடியா வருது ஐயோ யோ இவன் தான் எனக்கு எடுக்க வந்தான் என் மேல விழுந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தான் என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு மறந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நடிக்கிறான் இதனால ஹீவ்லி என்னோட ஆளுகிட்டே நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவியா உன சும்மா உடம்பு மாட்ட சொல்லி அவனை மாடில இருந்து கீழே தள்ள தூக்கி போடுறான் அப்படி தூக்கி போறதுக்கு முன்னாடியே கபோல நோட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையும் கீழே விடுறான் அப்ப ஹீவ்லிங் கபோல நோட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோ என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா நான் எவ்வளவு உண்மையா இருக்கு உங்களுக்கு நீ இப்படி பண்ணலாமா என்ன சந்தேகப்படலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா பேசுறதுனால அதுக்கு ஹீவ்லிங் சரி ஓகே ஓகே

அப்படி சொல்லி அவனை அந்த பால்கனில இருந்து தூக்கி விக்கல போடுறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே தூக்கிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது ஹீரோ எனக்கு ஒரு அடி கூட பண்ணல அது ஹீரோ பார்த்துட்டு வாவ் என் உடம்பு வந்து செம்ம ஃபிட்டா இருக்குது பத்தியா என் உடம்பு எதுவுமே ஆக மாட்டேங்குது சோ நீ இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க எனக்காக நீ இப்ப ஃபைட் பண்ண போறிய அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் முடியாது நான் எதுக்கு ஃபைட் பண்ணணும் நான் அவனுக்காக ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோ நீ ஃபைட் பண்ண முடியாதுல்ல சரி ஓகே அப்ப இவன் கூட போட்டு தூங்கிக்கிறேன் இவன் கூடவே இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோயின் இவனா இவனே அங்கங்க ஸ்பேர் ஸ்பாட்ல அறந்து போய் கிடக்குறான் இவனாவது உன் கூட தூங்குறதா அப்படின்னு கேக்கும்போது உடனே அவன் அப்படி இருந்து தண்டன எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு இன்னதான் அடிப்பட்டிருந்தாலும் இப்ப ஹீரோயினோட இருக்க ஹீரோ இப்படி சொன்னதுனால அவள்தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் வேகமா எனக்கு பவர் இருக்கு எனக்கு ஸ்டாமினா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறான் அதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டா அதுக்கப்புறம் கே டோர்னமெண்ட் வருது அந்த டோர்னமெண்ட்ல சண்டை போடுறதுக்காக கூண்டுக்குள்ள நிக்கிறா அப்ப ஹீரோயின் அடிக்கிறதுக்காக ஆப்போசிட்ட ஒரு ஃபைட்டர் ரெடியா இருக்கான் இப்ப ஹீரோயினுக்கு சண்டை போட தெரியாது அவளுக்கு எப்படி வந்து அடிக்கணும் கூட தெரியாது அதனால ஹீரோயின் ஒரு பொசிஷன் அப்படி நின்றுட்டே இருக்கிறா அசைய கூட மாட்டான் இவளுக்கு ஆப்போசிட்ல நிக்கிற ஃபைட்டர் அவகிட்ட வந்து அடிக்கிறதுக்காக ரெடியா வரும் ஆனா இவன் எந்த ஆக்சனை காட்டுறதுனால இவனும் கொஞ்சம் சாலியா

அடிச்சதுனால ஆப்போசிட்ல இருக்கவன் ஹீரோயின் போட்டு அடிக்கிறான் அதனால ஹீரோயின் கேஜ் மேலே ஏறு என்னை காப்பாத்துக்க என்னை காப்பாத்து என்னை விடுங்க என்னை அடிச்சிட்டே இருக்கிறான் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கத்தினே இருக்கிறான் உடனே அங்கே வந்து ரெஃப்ரி தம்பி கொஞ்சம் இறங்கு சண்டை போடு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு திரும்பி பொண்ணுங்க அடிக்கிற மாதிரி திருப்பியும் அந்த ஃபைட்டர் அடிச்சிடறான் இப்படி அடிச்சதுனால ஃபைட்ரு சம கோவம் வந்துச்சு இதனால ஹீரோயின் அங்க வந்து தெரிச்சு ஓடுறான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஃபைட்ரு சுத்தி நே இருக்கிறான் பின்னாடி அதுக்கப்புறம் வெறும் பத்து செகண்ட் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இன்னும் பத்து செகண்ட் தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி பண்ணு அப்படி சொல்லும்போது போது அப்ப ஹீரோயின் யாராவது அடிக்க வந்தாதான் பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு மிஸ் பண்ணணும் ஹீரோ என்ன பண்றா அதுக்கு முன்னாடியே கீழே குனிஞ்சிட்டா இவன் அடிக்க வரும்போது தலையை காட்டுவா அதனால கரெக்டா அவன் மூஞ்சு அடி வந்துடும் ஹீரோயின் நாக் அவுட் ஆயிருவா இப்படி அடிச்சதுனால ஹீரோயின் என்னையே அடிச்சுட்டா இவன் அப்படின்னு சொல்லி கதறி அழுது நேருக்குறான் அப்ப அங்க இருந்து எல்லாருமே இன்னும் இவன் அழுகுறான் அவ்வளவு மொக்கையா இவன் சொல்லிட்டு உனக்கு கலைய ஆரம்பிச்சிட்டாங்க இதனால காண்டான ஹீரோ என்னையோட கேளப்படுத்திட்டியே சண்டை போட சொன்னா அங்க போயிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கல உன்னை சும்மா ஓட மாட்டான் அப்படின்னு இப்ப ஹீரோயின் ரிப்போர்ட் வேலை பார்த்துருந்தான் இப்போ அந்த வேலையை ஹீரோ பாக்க ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய சாம்பியன் இருப்பான் ஸ்விமிங்ல அந்த சாம்பியன் வந்து நீச்சல் ட்ரைனிங்ல இருக்கும் அப்ப ஹீரோ இவன்தான் பாத்தீங்கன்னா மூர் சாம்பியன் வேற லெவல் பெரிய ஆளு இவர் நம்ம ஊரு கிடைச்ச பெரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அவனோட டவுசர் அவன் தள்ளி விட்டுறா இத பாக்குற ஹீரோயின் எடிசன் உன்னை சும்மா கண்டிப்பா இது அனுபவிப்பிடான்னு சொல்லி செகண்ட் மேட்ச்ல அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட கையை தூக்கிட்டு நீங்க தான் வின் பண்ணீங்க நீங்க ரொம்ப பெரிய திறமை சொல்லி நீங்க தான் வின் சொல்லிட்டு கையை தூக்கிட்டு கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் மூணாவது மேட்ச் அந்த மூணாவது ஃபைட்டர் ஹீரோயின் டவுசர் என்ன நான் வெளியே போனேன் என்ன பணம் வாங்கிட்டு என்ன போது அடி அடினு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் அடிக்க முடியாது என்ன விடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிங்கம் பத்திட்டே இருக்கா இதை பார்த்ததுனால ஹீரோ இன்னும் கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுத்து ஹீரோயினோட பேஸ்புக் லைவ் ஏதோ ஒரு லைவ்ல போயிட்டு கைஸ் இந்த மாதிரி நான் வந்து சூட சூட இருக்கிற தண்ணியில போய் உட்கார போறேன் தண்ணியில உட்காந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்க போறேன்னு சொல்லி அது உள்ள உட்காந்துட்டு ஆஹா சுடுது 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 ரொம்ப அருமையா இருக்கு இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே கிடையாது சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ்லாம் பண்ணும்போது ஹீரோயினுக்கு வந்து சம்மா கெட்ட பேர் வந்துச்சு இதை பாக்குற ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு நாலாவது ஃபைட்ல என்ட்ரன்ஸ் டோர் ஓபன் பண்ணி ஃபைட்டர்ஸ் உள்ள கூப்பிடுவாங்க போடுவாங்க அப்போ என்ட்ரன்ஸ் ஒரு திறக்கும் போது ஹீரோ அவன் கருத்துல போட மாட்டிக்கிட்டு தூக்குல தொங்குற மாதிரி அடிக்கிறான் இந்த நியூஸ் வந்து செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த ஊர்ல இது வந்து யூலிங் அப்பா பார்க்கறான் அப்ப யூலிங்க கூப்பிட்டு நம்ம அவங்க கிட்ட என்ன சொன்னோம் நாலு ஃபைட் வந்து ஜெயிக்கணும் அஞ்சாவது ஃபைட் தோக்கணும்னு சொல்லிட்டு தானே பேசணும் ஆனா அவன் நாலு ஃபைட்டும் தோத்துட்டான் நம்ம போட்ட கான்ட்ராக்ட் அவன் மீறிட்டான்னு சொல்லிட்டு யூலிங்கோட அப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆபீஸ் வந்து வெளியே வரும்போது அவன் கூட ஒர்க் பண்றாங்க எல்லாரும் என்ன மாதிரி நீங்க ஆபீஸ் வரல அப்படி கேட்கும் போது வரல வேலை நல்லா வேலை விட்டு போயிட்டு அப்படி சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து குப்பத்தூர்ல போட்டு போறான் அப்படியே வெளியே வர ஹீரோ கிட்ட

அதுக்கு ஹீரோயின் உனக்கு தான் மாசியா இருக்காள் அவளை தானே கல்யாணம் பண்ணிக்க போற அவளை எதுக்கு ஏமாத்திர அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு யூலிங் அவ தான் வேலை விட்டு போயிட்டாலே அவ ரொம்ப ஃபேமஸா இருந்தா அதனாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ண இப்போ அவ ஏதாவது லூஸ் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சா தான் வந்து அவள் செட் ஆக மாட்டான் சொல்லிட்டு அவளை கேட்டி விட்டேன் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கா ஹீரோ வெளியே நின்று ஒட்டு கேட்டு நேர்ப்பான் அந்த டைம் ஹீரோ டக்குன்னு உள்ள வந்துருவான் உள்ள வந்த உடனே யூலிங் ஹீரோ கிட்ட இங்க நடந்ததெல்லாம் கேட்டு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ ஆமா எல்லாத்தையுமே கேட்டேன் இது கேட்ட உடனே யூலிங் ஷாக் ஆயிட்டான் அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட உங்க ரெண்டு பேருக்கு நடுவு ஏதோ பிரச்சனை போல இருக்கு கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு யூலிங் அப்ப உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேக்குறான் இதை கேட்ட உடனே

அந்த யூவ்லிங்கு நான் வெறித்தனமா அடிக்க போறேன் அவன் காலை உடைச்சி அவனை சூப் வச்சு குடிக்க போற அப்படின்னு சொல்லும்போது அப்போ பேரர் சார் உங்க சொல்லிட்டு குடுக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் நிறைய இடத்துக்கு ஃபைட்டுக்கு போறா எல்லா இடத்துலயுமே வேற லெவலில் அடி வாங்குற எல்லாமே நாக் அவுட் பண்ணுறாங்க அவளால் திருப்பி அடிக்க கூட முடியல ஒருத்தனை கூட இப்படி நல்லா அடி வாங்கி அடி வாங்கி டயட் ஹீரோயின் சாப்பிட கூட மாட்டிக்கிறா அந்த டைம் ஹீரோ தயவு செய்து நீ சாப்பிடு என் உடம்பு எதுக்கு நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க நீ தான் என் உடம்புக்கு எந்த ப்ராப்ளம் வரான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு கொடுக்கும்போது அந்த ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு இதனால ரெண்டு பேரும் யூலிங் ரெஸ்டாரண்ட் வராங்க அப்போ ஹீரோவை வெளியே நிற்க வச்சுட்டு ஹீரோயின் மட்டும் உள்ள போறான் உள்ள போன ஹீரோயின் ஹீரோ கிட்ட உன்னை நான் சும்மா ஓட மாட்டேன்டா நீ பண்ண இந்த பித்தலாட்டத்தை கண்டிப்பா நியூஸ்ல கொண்டு வந்து உனக்கு கிளி கிழி கீழ் கிரம்பு அப்படின்னு சொல்றான் அப்போ யூலிங் ஹீரோயின் கிட்ட எடிசன் நீ ரொம்ப அப்பாவியா இருக்கடா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்ட ஞாபகம் இருக்குதா அதுல வந்து நீ தான் வின் பண்ண தான் இருந்துச்சு நான் என்னதான் உன் கையை உடச்சிருந்தாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருந்த உன்னோட பாயிண்ட் தான் அதிகமா இருந்துச்சு நான் தோக்கற சுச்சுவேஷன் இருந்தேன் ஆனா நான் ஜட்ஜுக்கு வந்து காசு கொடுத்தேன் ஏன்னா நான் உங்ககிட்ட காசு கொடுக்கும்போது நீ என்ன சொன்ன நான் இந்த மாதிரி காசுல வாங்க மாட்டேன் நான் நியாயமா தான் விளையாடுவேன் சொன்னேன் தான் நான் ஜட்ஜு காசு கொடுத்து நான் வின் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டேன் நீ நான் கொடுத்த காசியை எனக்கு திருப்பி கொடுக்கும் போது நான் வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வச்சு நீ தான் வந்து என்கிட்ட காசு கொடுத்து என்ன தோக்க சொன்னதை சொல்லி உன் பேரு கெடுத்தேன் இது உனக்கு தெரியாதா நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்கறான் உன் பேர் கெட்டு போன நியூஸ் யார் எதுனா தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறான் இது கேட்ட ஹீரோயின் அப்படியே சம்ம ஷாக்கில் இருக்கா ஏன்னா அந்த நியூஸை போட்டதே வந்து ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போயிடுறாங்க அப்ப இந்த மூணு பேர் மட்டும் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் அவனை தோக்கடினா என்ன பண்ணணும் நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அப்பா அதுக்கு நீ ஏன் கூட தான் வரணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு அது வந்து சாவலின் டெம்பிள் மாதிரி இருக்கா அந்த பிளேஸ் கூட்டு போறாரு அங்க ஒரு ஆளு ஒயிட் கலர் ட்ரெஸ் அவங்க கிட்ட வந்து ஹீரோயின் மேடம் இந்த மாதிரி நாங்க மாஸ்டர் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் திரும்பி பாக்குறான் அவன் மூஞ்சு ஃபுல்லா முடி இருக்கு அப்ப ஹீரோ மேடம் இல்லையா சா சாரி சார் உங்களோட மாஸ்டர் நாங்க பார்க்கணும் அவர் இருக்காரு அப்படின்னு கேக்கும்போது அப்புறம் இன்னொரு குரல் கேக்குது மாஸ்டர் எல்லாம் கிடையாது அவரோட சிஷ்யம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேல இருந்து அப்படியே பறந்து வரான் இந்த பறந்து வருவன பாத்து இவங்க ரெண்டு பேரும் வா இவ்வளவு அழகா பறக்குறவர் ராய் ஒரு பெரிய மாஸ்டர் வரப்போ நினைச்சு இருப்பான் அப்படியே பறந்து வர்றவன் முட்டி போட்டியில உட்கார்ந்துருவான் அத பார்க்க ரெண்டு பேரும் என்ன மாஸ்டரே முட்டி போட்டாரு அவர் நம்ம நம்மளும் மூட்டி போனோமா உடனே இந்த மாஸ்டர் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட டெய் நான் தான் கீழே ஒன்று தெரியல என்ன தயவு செய்து தூக்கணும் உடனே அவனும் சரி மாஸ்டர் மறந்துட்டு அந்த தூக்கம் இறங்கன்னு சொல்லி தூக்கிடுவான் அப்ப அந்த ஜூனியர் மாஸ்டர் என்னோட மாஸ்டர் கிடையாது அவர் வரதுக்கு லேட் ஆகும் அதனால அவங்களுக்கு சொல்லி தர அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோ கேக்குறா அது என்ன மாதிரி ட்ரைனிங்கா இருக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் கூட்டு போறாங்க ட்ரைனிங் என்னன்னா ரோடு ஹைவேஸ்ல நிறைய வண்டி போயிட்டு இருக்கும் அந்த வண்டி கை குடியில இவங்க வச்சிருக்க நோட்டீஸ் வந்து ஓட்டணும் இதுதான் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அதுக்கு ஹீரோ அது எப்படி எங்களால பண்ண முடியும் இவ்வளவு ஃபாஸ்டா வண்டிங்க போயிட்டு இருக்கு இந்த வண்டியில எப்படி கரெக்டா அந்த கைப்பிள்ள சொல்ல முடியும் இதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த சின்ன மாஸ்டர் என்னோட சிஷியம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஷியா அப்ப பண்றான் அப்ப அந்த குண்டா

உடனே ஹீரோ சரி ஓகே அவன் உயிர் இருக்கா பார்க்கலான்னு போ அப்போன்னு பார்த்து இன்னொரு வண்டி வந்து அவனை ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் இவன் செத்து போனதுனால அவனுக்கு பூ போட்டு மாலை போட்டுருவாங்க இவனுக்கு இறுதி காஞ்சி நடத்திட்டு இருக்கும்போது அவன் கூட வந்த மூணு பேர் ஏண்டா என்னை விட்டு போயிட்ட இந்த கேடு கிட்ட மாஸ்டர் கிட்டே என்ன விட்டுட்டு போயிட்டே என்னையும் கூட்டுகிட்டு போயிருக்கோன்னு தானே இன்னும் இந்த மாஸ்டர் எத்தனை பேர் சாவடிக்க போகிறான்னு தெரியலடா இப்படி இந்த மாஸ்டர் திட்டினே இருக்கும் போது இதனால் கோவப்பட்ட மாஸ்டர் அவன் கையில் வச்சுருந்த மஞ்சள் கலர் பேப்பர் அது நெருப்பில் போட்டுருவான் அப்போது அந்த கூட இருந்த எல்லாருமே ஐயோ மாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெருப்பு தான் தெரியுமா நீ பாட்டு அணைச்சிட்டே சீக்கிரம் பத்த வைக்கா அப்படின்றதுனால அதுக்கு மாதிரி இருட இருட சொல்லிட்டு அவனும் பத்த வைப்பான் எப்போ அதனால முடியலடா சுவாமி சிரிச்சிச்சு வயிறு வலிக்குது எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில் மாஸ்டர் வந்து மாஸ்டர் திருப்பி ஆரம்பிக்கலாமா பயிற்சி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மாஸ்டர் அந்த ஹைவேல இருக்கிற அந்த பயிற்சி வேணா நம்ம வேற பயிற்சி பண்ணலாம் லாஸ்ட் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே காட்டு கூட்டு வந்துட்டு இங்க தான் நம்ம பயிற்சி பண்ண போறோம் சொல்லி ஒரு விசில் அடிக்க ட்ரை பண்றான் ஆனா அந்த விசில் அவனை அடிக்கவும் முடியல அவன் வாயில இருந்து காத்த கூட வர மாட்டேங்குது அப்போ ஒரு பருந்து வந்து நிக்குது அப்ப இந்த பருந்து பார்த்துட்டு இந்த பருந்து பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான் இந்த பருந்தோட பேரு ஸ்கை டிராகன் இப்போ நீங்க வந்து இது கூட தான் வந்து சண்டை போட போறீங்க தண்டனை வந்து அடிக்கணும் சாவடிக்கணும் அதெல்லாம் கிடையாது நீங்களும் அதுவும் பாத்துக்கணும் இதுல யார் சீக்கிரமா தூங்குறீங்களோ அவங்க தான் தோத்துட்டீங்க யார் தூங்காம இருக்கீங்களோ அவங்க தான் வின் பண்ணுது ஆனா இந்த பருந்து வந்து அவ்வளவு சீக்கிரம் தோக்கவே தோக்காது இந்த பருந்து கிட்ட ஃபைட் பண்ண எல்லாருமே தோத்து போயிட்டாங்க சோ முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் அதனால ஹீரோ நானும் சேர்ந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இந்த பருந்து அப்படியே ஒத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப பருந்துக்கும் இவங்களுக்கும் ஃபைட் ஆரம்பிச்சிச்சு இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த பருந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம் ஹீரோயினோட அப்பா அங்க ஒரு டென்ட் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வந்து கீழே கொட்டுறாரு அவர் இன்னொன்னு பண்ணிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே அந்த பருந்து மட்டும் தான் இருக்காங்க வேற யாருமே பார்க்கல அது அப்படியே அடுத்த நாள் காலில் விடுது அடுத்த நாள் காலில் விடும் போது கூட பல்ல தேய்ச்சிங்கன்னா அந்த பருந்து ஒரு கண்ணை பாத்துட்டே இருக்காங்க இப்படியே நிறைய நாள் போயிட்டே இருக்கு அந்த பருந்து தூங்குற மாதிரி தெரியல இவங்களும் தூங்குற மாதிரி தெரியல ஒரு நாள் அந்த பருந்து டக்குன்னு தூக்கத்துல ஸ்லிப் ஆகுறதுனால ரெண்டு பேருமே உழப்பது உழப்பது சொல்றாங்க டக்குன்னு அந்த பருந்து நார்மல் ஆயிருது திரும்ப அவங்க பல நிலைமைக்கு வந்து அந்த பருந்து ஒத்து பாத்தினே இருக்காங்க இப்படி ரொம்ப நாள் போக போவா அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்துச்சு அந்த மலைப்பாம்ப ஹீரோயினோட அப்பா போட்டு அடிச்சு அடிச்சு சாவடிக்கிறார் இவங்க எதுவுமே கண்டுக்காம அந்த பருந்தோட கண்ணையே பாத்துட்டு இருக்காங்க இப்படி பார்த்து பார்த்தே அந்த பருந்தையே சாவடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வெறித்தனமா இந்த பருந்து வந்து வந்து பாத்து பாத்து சாவடிச்சிருக்காங்க இப்ப பருந்து செத்து போயிச்சு அதனால அதுக்கு போட்டோ போட்டு மாலை போட்டாங்க இப்ப திரும்பவும் அந்த மூணு பேரும் அந்த பருந்து செத்து போனதுக்காக கதிரி கதிரி அழுகுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ட்ரைனிங்ல ஆத்துல இருந்து மீன் வரும் அந்த மீனை ரெட் கலர் மீன் தனியா தட்டணும் பச்சை கலர் மீன் தனியா தட்டணும் இப்படி தட்டதான் வந்து ட்ரைனிங் இது வந்து ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த டைம் ஹீரோ ஆத்துக்குள்ள ஸ்லிப் ஆற மாதிரி இருக்கு இதை பார்த்த ஹீரோயினோட அப்பா ஐயோ என் பொண்ணு ஸ்லிப் ஆறா அப்படின்னு அப்படியே இருக்கிற ஆத்துக்குள்ள ஆனா ஹீரோ வந்து அப்படியே ஸ்டெடியா நின்ட்டான் ஆனா ஹீரோனோட அப்பா ஆத்துல அடிச்சிட்டு போயிட்டார் இவங்க எவ்வளவு தேடி பார்த்தோம் ஹீரோயினோட அப்பா கிடைக்காதனால அந்த ஜூனியர் மாஸ்டர் கிட்ட வந்து மாஸ்டர் எங்க அப்பா காணாம போயிட்டாரு எங்க போயிட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த மாஸ்டர் சரி ஓகே வேற வழியே இல்ல இதுதான் பண்ணி ஆகணும் சொல்லி அவனோட போட்டோ எடுத்து ரெடியா வச்சிருக்கான் அப்ப ஹீரோ என்ன மாஸ்டர் அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது அப்படி எல்லாம் இல்ல ஏதாவது நடக்கும்ல அதான் முன்னாடி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதுக்கு வேலை வந்துச்சு வாங்க எல்லாரும் பூ போட்டு விளக்கத்துல அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப மூணு பேர்ல ஒருத்தன் வந்து மாஸ்டர் இன்னும் டாங் உயிரோட தான் இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை ஹைவேஸ்ல ஓடிட்டு இருக்க காரோட கைப்பிடியில சொல்லணும் இதை ஹீரோ ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துக்கிட்டாங்க அதனால அந்த பக்கம் போற ஒரு வண்டி எல்லாத்துலயுமே இந்த வீடு வாங்குங்க இந்த வீடு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு இது வந்து த்ரீ பிஹெச் இது வந்து டூ பிஹெச் சொல்லி எல்லா கார்லயுமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்ச நாள் ட்ரைனிங் போயிட்டே இருக்கு இந்த ட்ரைனிங் போக போக ஹீரோயினுக்கு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் மா எல்லாத்துமே கத்து குத்துனே இருக்கும் அதனால ட்ரைனிங் முடியுது இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அந்த சின்ன மாஸ்டர் அவன் கூட இருக்க அசிஸ்டன் கிட்ட ஹீரோயினை சண்டை போட சொல்றான் அதனால ஹீரோயின் வந்து செம்மையா சண்டை போடுற அவன ஒரு அடி கூட வாங்க விட மாட்டேங்கிறா அப்ப சின்ன மாசு ஹீரோயின் கிட்ட சூப்பரா பண்ற ஒரு அடி கூட நீ வாங்கல இது வரைக்குமே சோ நீ எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்ட இதுக்கப்புறம் நீ போயிட்டு தாராளமா சண்டை போடலாம் சோ இப்போ நான் ஒன்னு ரெண்டு மூணு என் வயிற்றுல வந்து குத்து பாக்கலாம் சொல்றதுக்கு முன்னாடி வைத்து வந்து குத்திடுவான் இவ குத்துன குத்துல அவள் தான் போட்டு கீழே வந்துடும் மாஸ்டர் இப்போ எல்லா ட்ரைனிங் முடிஞ்சதுனால அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாம் கிளம்பி திருப்பி அகைன் ஃபைட் பண்ணதுக்காக இவங்க ஊருக்கு வந்துட்டாங்க ஊருக்கு வந்தவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இப்போ ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ணணும் ஆப்போசிட் வர அவனை அசால்ட்டா ஒரே அடியில் வச்சு கழி பண்றான் இதை வந்து ஹீரோயினால் நம்பவே முடியல ஒரே அடியில் எப்படி நான் கழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா ஃபைட்டிலுமே ஹீரோயின் எல்லாருமே அடிச்சு நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறா ஹீரோ யூலிங்க்கு நான் சவால் கொடுக்குறேன் முடிஞ்ச கூட சண்டை போட்டு ஜெயிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இந்த சவால் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் கார்ல இருக்காங்க அந்த டைம் ஈவ்லிங் ஓட பிளாக் பண்ணி இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக வராங்க அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுறாங்க ஆ கிட்ட ஹீரோயினோட அப்பா மாட்டிக்கிட்டான் அதனால ரெண்டு பேருமே சண்டையே போடுற நிப்பாடுறாங்க அப்போ ஹீரோயுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோ அப்போ யூலிங் ஹீரோக்கிட்ட கேட்குறான் எடிசன் மாஸியா பண்ண நீ அப்படின்னு அதுக்கு ஹீரோனோட இருக்க ஹீரோ என்ன மணிக்கன்னு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு யூலிங் உன்னை தான் அது உனக்கு தெரியுமானு கேட்கறான் ஹீரோ உடம்புல இருக்க வரா அந்த டைம் ஈவ்லிங் வந்து அவன் அடிச்சிடுறான் அப்போ நிறைய பேர் வந்து ஹீரோ அடிக்க ஹீரோ வந்து

ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி இல்லனா உங்ககிட்ட என்னோட கான்ட்ராக்ட் இருக்கு அந்த கான்ட்ராக்ட் வச்சு உன்னை நான் ஜெயில புடிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்றான் இதனால ஹீரோயின் உனக்கு என்ன நான் தோக்கணும் அவ்வளவுதானே சரி ஓகே நான் தோத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா அப்படியே அந்த கேவோட ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது போது யூலிங்கோட அப்பா ஹீரோயினோட அப்பாவை புடிச்சு வச்சிருக்காரு இப்ப ரெண்டு பேரும் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் நான் தோத்துறேன் நீங்க என்ன ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா அதனால யூலிங் அவளை ஒரே பஞ்சல நாக் அவுட் பண்ணதுக்காக அடிக்கிறதுக்காக வருவான் டக்குன்னு ஹீரோயின் குடிஞ்ச உடனே இந்த யூலிங் என்ன இவ சடனா குடிஞ்சிட்டான்னு பாப்பான் அப்போ ஹீரோயின் அவன் மூஞ்சில பஞ்சு விட்டு அவன் வந்து

இல்ல இல்ல நான் தான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன் நான் பண தப்ப நான் வந்து சரி பண்ணதுக்காக தான் வந்திருக்கேன் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சுனா கண்டிப்பா அவன் பண தப்ப வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றான் இதனால ஹீரோயின் உடம்பு இருக்க ஹீரோ அப்படியே ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணுவான் கிஸ் பண்ணும்போது அப்படியே அந்த இடத்துல இடி இடிக்கும் அந்த இடி வந்து கரண்ட் பாக்ஸ் போடும் அந்த கரண்ட் பாக்ஸ் இருந்து வர வயரு கரெக்டா அந்த ஏதி சுத்தி இருக்க கம்மி மேல போடும் இந்த கம்மி மேல தான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் தாஞ்சி கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இவங்க மேல வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகும் அப்ப இவங்க எப்படி இடி இடிச்சு கிஸ் பண்ணும்போது இவங்க எப்படி மாறிட்டாங்களோ இப்ப அதே மாதிரி பழைய மாறிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் பழைய மாறிட்டேன் நான் பழைய பொண்ணா மாறிட்டேன்

கரியரே ஸ்பாயில் ஆயிருமே இதுக்கப்புறம் அவனால சண்டையை போட முடியாது எதுக்கு இப்படி பண்றான்னு சொல்லிட்டு எல்லாருமே இவனை திட்டிட்டே இருப்பாங்க அப்போ யூலிங் கரெக்டாக அவனோட கையில் அடிக்க வரும்போது அப்போ ஹீரோ அவனோட மூஞ்சில் அடிச்சு அவனை நாக் அவுட் பண்ணிடுவான் அவ்வளோதான் இப்போ ஹீரோ வின் பண்ணிட்டான் ஹீரோ வின் பண்ணதுனால யூலிங் மேல அந்த எல்லா தப்பையுமே ஹீரோயின் வெளியே கொண்டு வந்துட்டா அதனால யூலிங் அவங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்த்துட்டாங்க அப்படியே அந்த படம் முடியும்